அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அதுக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குள்ளான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த குஷ்பு அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடித்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் சிதறம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிடர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பிரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். சூரியப்பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட்டோட விளக்கங்களையும் தானே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச்ச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வ முறை அதுங்க குலதெய்வ முறைய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். குஷ்பு என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க, ரெண்டாவது பாயிண்ட்டு அட்ராக்டிவான தோற்றம் உண்டு, மூணாவது பாயிண்ட்டு ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, நாலாவது பாயிண்ட்டு நல்ல பேச்சு திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட, அஞ்சாவது பாயிண்ட் அட்ராக்டிவாக பேசுவீங்க, ஆறாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து உங்கள் நிர்வாகம் தாங்க இருக்கும், உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும், ஏழாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க பிரம்மச்சாரியாக இறந்துருப்பாங்க, அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க, எட்டாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க, அரியர் போட்டு தான் படிச்சிருந்துருப்பீங்க, ஒன்பதாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் உண்டு, பத்தாவது பாயிண்ட்டு பணம் தேவைக்கு கிடைக்குங்க, பண தட்டுப்பாடே உங்களுக்கு எப்போதும் இருக்காது, பதினோராவது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க, பன்னெண்டாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு, பதிமூணாவது பாயிண்ட் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்பாங்க, பதினாலாவது பாயிண்ட் கண் பார்வை குறைபாடு பிரச்சனை சந்திப்பீங்க, பதினஞ்சாவது பாயிண்ட் சிவபக்தராக இருப்பீங்க, பதினாறாவது பாயிண்ட் எப்போதுமே மனசு நிம்மதியே இல்லையே அப்படின்னு அடிக்கடி நீங்கள் தவிப்பீங்க, பதினேழாவது பாயிண்ட் அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க, பதினெட்டாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து கோவில்களுக்கு நல்லா செஞ்சிருப்பாங்க, பத்தாவது பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை கருத்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், இருபதாவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் கோபங்கள் இருக்கும் உங்களுக்கு, இருபத்தி ஓராவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஆயுள் குறைபாடு அல்லது ஆரோக்கிய குறைபாடு இருக்கும், இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும், இருபத்தி மூணாவது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வேலை அமையாது உங்களுக்கு, இருபத்தி நாலாவது பாயிண்ட் கணவர் அழகானவராக இருப்பார், இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அட்ராக்டிவான கணவர் அமைவார், இருபத்தி ஆறாவது பாயிண்ட் கணவருக்கு வந்து ஆடம்பர எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க, இருபத்தி ஏழாவது பாயிண்ட் உங்களுக்கு காதல் திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாக இருக்குதுங்க, இருபத்தெட்டாவது பாயிண்ட் கணவர் வந்து வாய்ப்பேச்சில் திறமசாலியாக இருப்பார், இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தால் வில்லங்க பிரச்சனை சந்திப்பீங்க, முப்பதாவது பாயிண்ட் உங்கள் மேலே கண் திருஷ்டி அதிகமாக இருக்குங்க, ஸோ திருஷ்டி சுற்றி போடுவது நல்லது, முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அம்மாவால் அவமானங்கள் தடைகள் பண விரக்திகளை சந்திப்பீங்க, முப்பத்திரெண்டாவது பாயிண்ட் அம்மாவுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, அப்பாவை பிரிஞ்சோ அல்லது சண்டை போட்டோ வாழ்வாங்க, முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அடிக்கடி சின்ன சின்ன விபத்துகளையோ அடிக்கடி அவமானங்கள் தடைகளை சந்திப்பீங்க, முப்பத்தி நாலாவது பாயிண்ட் கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஒரு அம்மனை ரொம்ப விரும்பி கும்பிடுவீங்க, முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு, முப்பத்தெட்டாவது பாயிண்ட் கேல்குலேட்டிவ் மைண்டு கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க, முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சகோதர பகை ஏற்படும், நாற்பதாவது பாயிண்ட் முன்னேற்ற தடைகள் இருக்குங்க, நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் ப்ரொமோஷன்லையும் அடிக்கடி தடைகள் வரும், நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் பணம் விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திப்பீங்க, லேட்டையாக பணத்தை நம்பி கொடுத்து ஏமாறுவீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும், நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெடி மைண்டுங்கிறதே இருக்காதுங்க, நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது, நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்திலலாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும், நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு தந்திரசாலியாக இருப்பீங்க, நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க, உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க, நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு சொந்த வீடு யோகம் உண்டு, ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறவாளிக்க நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சியம்மன் தாய் தாங்க. இத்துடன் குஷ்பு என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.